தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. நடிக்க போறோம், ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க போறோம்னு ஒரு மணி ஆயிப்போச்சு தூங்குறதுக்கு. மிஸ்ஸஸ் ஃப்ரம் ஃபிஜி ஐலாண்டு. நேற்று ராத்திரி நான் தூங்கலை சார். நானே ஒரு மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் இவங்க வேற வர சொல்லிட்டாங்க, வரேன்னே. என்ன இந்த மாதிரி கூப்பிட்டாங்களே, போனோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நடிக்க போகிறோம், ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க போகிறோன்னு ஒரு மணி ஆகிப்போச்சு தூங்குறதுக்கு. அப்புறம் எழுந்து மார்னிங் எழுந்து கிளம்பி வரும்போதும் சரி, இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், அதுவும் சாராசண்ணா கூட நடிக்கிறேன்றது. அவர் ரொம்ப மூத்தவர், அவர் கூட நடிக்கணுன்னொடனே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதான் நான் தான் இல்லை, அதான் அந்த கொஞ்ச நாள் அந்த இதே கட்டாயிப்பிச்சு. நிறைய பேர் வந்தாங்க, இப்போ வேண்டாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன், தடுத்து இப்போ இது பண்ணிட்டு இருந்தேன். பாண்டியராஜனை பார்த்து ஒரு 5 வருஷம் ஆகுது. மிஸ்ஸஸ் ஃப்ரம் ஃபிஜி ஐலாண்டு. ஃபிஜி ஐலாண்டு அவங்க இங்கே எஸ்ஐடியில் படிக்க வந்திருந்தாங்க. அப்போ தொடர்பு ஒரு 5 வருஷமாக இப்போ காண்டாக்ட்லேயே பேசிக்கிட்டு சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை கூப்பிட்டு வந்தாங்க. வந்து எல்லாம் மேரேஜ்லாம் நடந்து அப்படியே அவர் கூட இருக்கும்போது தான் அந்த எண்ணப்படாது படிக்காதவன்ல வரும் கபாலி பார்க்கல. நான் எல்லாரோடும் பண்ணி பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேலும் அந்த மாதிரி பண்ணோம்னா அது ஒன்றும் அது வேல்யூ கிடையாது. நம்ம செலக்டிவாக பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. குச்சி ஆண்ட போன ஓன்னு ஐதுன்னு இருந்தா அண்ணாத்தா கீயாண்ட நாய் கட்சிச்சின்னு. கீயாண்டனா எங்கம்மான்னு கேட்டேன், காலாண்ட அண்ணாத்தா நீனா சரின்னு சொல்லிட்டு நானும் துலுக்கான மார்கேசன் டில்லி நம்சிஸ்காவை எடுத்துகிட்டு நேராக சூளமேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர தங்கச்சிய நாய் கட்சிச்சு, தங்கச்சி இட்டாட்டான்னு கேட்டால் அவன் நாய் இட்டான்றப்பா, என்னப்பா நாய் இது சரின்னு சொல்லிக்கிட்டு நானும் துலுக்கான மார்கேசன் டில்லி நம்சிஸ்காவை எடுத்துகிட்டு நேராக தங்கச்சிக்கிட்ட வந்தோம். எந்த நாயமா உன்னை கட்சிதுன்னு கேட்டான். என்னன்னா தான் விளாடுறியா, கட்சி நாயை மூஞ்ச பிடிச்சா பார்க்க முடியும் என்னப்பா, நியாயந்தானப்பா. சரின்னு சொல்லிட்டு நானும் துலுக்கான மார்கேசன் டில்லி நம்சிஸ்காவை எடுத்துக்கிட்டு நேராக நாய் தேடின்னு போனோம்ப்பா. மார்கழி மாதமாக எல்லா நாய்களும் மஜாவில் இருக்குதுப்பா. அதில் ஒரு நாய் நம்மளே அச்சி பார்த்துது, இதுதான் தங்கச்சியை கட்சி நாயாக இருக்கணும்னு ஒரு ஐட்டம் ஐத்திரம்பா. அது என் காலைப்பூச்சி கட்சிச்சுப்பா.